தூக்கம். இதை பற்றி உங்களுக்கு தெரிந்ததும் தெரியாத விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குங்க. வாங்க சொல்கிறேன் அதை பற்றி. பொதுவாக தூக்கம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணுது? தூக்கம் சரியாக வராதவங்கன்னு சட்டுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா தூங்குவதில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இப்படி ஏதாவது இருக்கும்னு யோசிப்பீங்க. உடனே அவங்களுக்கு தூங்க டிப்ஸ் கொடுக்க ரெடி ஆகிடுவீங்க. நான் டிப்ஸ்லாம் சொல்ல வரலங்க, தூக்கம் பற்றி உங்களுக்கு தெரியாத 4 விஷயத்தை சொல்ல போகிறேன். நம்பர் 1, மெலட்டோனின் ஹார்மோன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க என்னடா இவ கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாளோன்னு யோசிக்காதீங்க. இன்னும் சில பேர் நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்க, சயின்ஸ் பற்றி நமக்கு எதுக்குங்கன்னு சொல்கிறது கேட்குதுங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. மெலட்டோனின் ஹார்மோன்னா என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வருதுன்னா அவன் மூளைக்குள்ளே மெலட்டோனின் ஹார்மோன் பீனல் கிளாடுங்கிற மூளைப்பகுதிக்குள்ளே சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஹார்மோன் உங்கள் மூளைக்குள்ளே சுரந்தால் உங்களுக்கு தூக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்குதுன்னு சொல்கிறீங்களா? புரியுது புரியுது. என் வீடியோ பார்த்து தூக்கம் வருதுன்னு சொல்கிறீங்களா? இதை தெரிஞ்சு வச்சுருந்தா உங்கள் பசங்க தூக்கம் எப்படி வருதுன்னு கேட்டால் சும்மா கேத்தாக பதில் சொல்லலாம். இருங்க, இந்த ஹார்மோன் பற்றி தெரியாத இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இது ரொம்ப சென்சிட்டிவான ஹார்மோனுங்க. லைட் இதுக்கு ஆகவே ஆகாது. அதாவது வெளிச்சம் உங்கள் கண் பகுதியான ரெக்டினா வழியாக மூளைப்பகுதிக்கு போனால் இந்த ஹார்மோன் சுரக்கிறது குறையும். அதனால தான் இரவு, அதாவது சூரிய ஒளி இல்லாத போது நாம் தூங்குகிறோம். அப்போ பகலில் சில பேர் எப்படி தூங்குறாங்கன்னு கேட்குறீங்களா? அமைதியான சூழல் ப்ளஸ் தூங்குவதற்கான சூழ்நிலையை அமையும் போது தூக்கம், அதாவது மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் சுரக்கிற அளவு குறையும் போது தூக்கம் கலையும். தூக்கம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது சொல்லுங்கள். நான் சொல்லட்டுமா? தூக்கம்னு சொன்னால் உடனே சில பேர் அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தூக்கம் வரலன்னா சூடான பாலில் கசகசா பனக்கற்கண்டு போட்டு குடிங்கன்னு சொல்லுவாங்க. சரிதாங்க. அதோடு சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேளுங்க, புக்ஸ் படிங்க. ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கணும்னு உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது உங்களுக்கு தெரியாத இன்னொரு செய்தி சொல்ல போகிறேன். நம்பர் 2, தூக்கம் பற்றி பெரும்பாலோருக்கு தெரியாத செய்தி. 8 மணி நேரம் தூங்கணுங்கிறது எல்லோருக்கும் பொருந்தாது. குழந்தைங்க 10-12 மணி நேரமும், டீனேஜ் பசங்க 8-11 மணி நேரமும், பெரியவங்க 7-8 மணி நேரமும், வயதானவங்க 6-7 மணி நேரமும் தூங்கணும். இது ஒரு தோராயமான நேரம்தானுங்க. தூங்கும் மணி நேரங்கள் அவங்க அவங்களோட வாழ்க்கை முறையை பொறுத்து மாறுபடுங்க. அடுத்தது நம்பர் 3, தூக்கம் பற்றி பெரும்பாலோருக்கு தெரியாதது, SIDS. அப்படின்னா சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம். இது பிறந்த குழந்தை 6 மாதம் வரை இந்த SIDS-ஆல் தூங்கும்போது எதிர்பாராமல் உயிரை இழக்கக்கூடிய ஆபத்து இருக்குது. அதனால தான் நம்ம பெரியவங்க தூங்குகிற குழந்தை முகத்தை தலையணையில் அமுக்கி வச்சு தூங்கிட்டு இருந்தால் தூங்குகிற குழந்தையோட பொஷனை மாற்றுவாங்க. ஆனால் அதனோட ரீசன் அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்த மாதிரி செய்கிறத பல வீடுகளில் பார்க்கலாம். இந்த சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம்க்கு சரியான ரீசன் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லலை. ஏன்னா இதுக்கு பல ரீசன் சொல்கிறாங்க. ஹெரிடிட்டரி ரீசன், லோ வெயிட் அர்த் பர்த், ப்ரீ மெச்சூர் பேபி, பேபிஸ் ஓவர் ஹீட்டிங், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, மதர் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஹேபிட்ஸ் எக்ஸெட்ரா, இப்படி பல ரீசன் சொல்கிறாங்க. SIDS-ஆல் குழந்தைங்க தூங்கும்போது திடீர்னு இறந்துடுமா? அதனால் குழந்தை பிறந்து 6 மாதம் வர குழந்தைங்க முகத்தை தலையணையோட அமுக்கி வச்ச மாதிரி தூங்கினாங்கன்னா உடனே ஸ்லீப்பிங் பொஷனை சரி செய்யுங்க. இந்த SIDS-ஆல் பெண் குழந்தைங்களை விட ஆண் குழந்தைக்கு ரொம்பவே பாதிப்பு இருக்குமா? அதனால் கவனமாக குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. புரியுது புரியுது உங்கள் அவசரம். அந்த 4வது தூக்கம் பற்றி தெரியாத செய்தி தானே, தெரிஞ்சுக்கணுமா? சொல்கிறேன் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான செய்திங்க. நம்பர் 4, ஸ்லீப் ஹாப்னியா. சில பேருக்கு, அதாவது பிளட் ப்ரெஷர், சுகர், ஹார்ட் ஸ்ட்ரோக், ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க மெடிசன், யோகா, டயட், வெயிட் லாஸ்னு எல்லாம் ட்ரை பண்ணி கூட பிளட் ப்ரெஷர், சுகர் லெவல் குறையாமல் இருந்தால் அதோட
முக்கியமாக குருட்டை விடுபவராக இருந்தால் ஸ்லீப் ஆப்னியா இருக்கலாம். ஸ்லீப் ஆப்னியானா ஒருவர் தூங்கும்போது குருட்டை சத்தம் திடீரென அதிகமாகவோ சட்டென குரட்டை சத்தம் குறைவாகவோ இருந்தால் ஸ்லீப் ஆப்னியா இருக்கலாம். அதுக்காக குருட்டை விடுபவங்க எல்லோரும் ஸ்லீப் ஆப்னியான்னு கேட்குறீங்களா? இருங்க சொல்கிறேன் விளக்கமாக. குருட்டை விடுறவங்க பிபி, சுகர், ஹார்ட் என பிரச்சனை உள்ளவங்க எல்லோருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். அதாவது சைக்கோ அண்ட் சோஷியல் ப்ராப்ளம், குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, வண்டி ஓட்டும் போது தூங்குவது, அல்லது ஏதாவது தூங்குவதற்கான சூழல் அமைஞ்சதும் தூங்குவது, இப்படி பல விதமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த ஸ்லீப் ஆப்னியா இருக்கலாம். ரொம்ப குழப்பிக்காதீங்க. மேலே இருக்கிற காரணங்க உங்களுக்கு ஒத்துப்போச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா பற்றிய கேள்விகள் இருந்தால் சரியான மருத்துவரை அணுகுங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. இந்த நோயை சரியான மருத்துவ ஆலோசனையோட நோய் நிலையை பொறுத்து சரி செய்யவோ அல்லது குறைக்கவோ முடியும். ரொம்ப யோசிக்க வச்சிட்டேன் போல. இந்த வீடியோவில் மொத்தம் 4 செய்தி சொல்லியிருக்கேங்க. இது பெரும்பாலோருக்கு தெரியாத செய்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1, மெலட்டோனின் ஹார்மோன். 2, 8 மணி நேர தூக்கம். 3, SIDS அதாவது சடன் இன்ஃபேன்ட் டெத் சின்ட்ரோம். 4, ஸ்லீப் ஆப்னியா. முக்கியமாக குழந்தை வச்சிருக்கவங்க குழந்தைங்க தூங்கும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. சரி சரி, எங்கே போகிறீங்க? நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேங்க. உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். வீடியோவை ரீவைண்ட் பண்ணாமல் ஆன்சர் பண்ண பாருங்கள். கேள்வி கேட்க போகிறேங்க. எத்தனை மாதம் வரைக்கும் SIDS-ஆல் அதாவது சடன் இன்ஃபேண்ட் டெத் சின்ட்ரோமால் குழந்தைங்களுக்கு ஆபத்து இருக்குது? நீங்கள் மறக்காமல் உங்கள் பதிலை கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணிடுங்க. அடுத்து இந்த மாதிரி நல்ல செய்திகளை உங்களோடு பகிர, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.